ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாங்க. ஆட்டுக்கால் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் குழம்புல நிறையவே சத்து இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு இதோட சூப்பு வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி இங்கே 4 ஆட்டுக்காலை நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம். அதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுறது, அதே சேம் டைம் நம்ம ரெகுலராக மாடர்ன் லைஃப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய பிரதர் 4 ஆட்டுக்காலையுமே நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் க்ளீன் பண்ணுவோம். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம கடையிலேயே சுத்தம் பண்ணி நமக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டிலேயே நம்ம ஆடு அறுத்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளே தான் க்ளீன் பண்ணி ஆகும். வெளியே வேற இடத்துல எப்பயும் போல சுத்தம் பண்ண ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. 4 ஆட்டுக்காலையுமே இந்த மாதிரி அனலில் நல்லா பொசுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் மேலே இருக்கிற முடி எல்லாமே சுத்தமாக போகும். இல்லை அப்படின்னா நமக்கு அன்ஹெல்த்தி ஃபுட்டு ஆகிடும். என்னோடய கிட்ஸ் இது ரொம்பவே ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு இது எல்லாமே புதுசாக தாங்க இருந்துச்சு. ஆட்டுக்கால் நம்ம சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அது சுற்றிலும் இருந்து ரொம்பவே வேகமாக படர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அந்த ஆட்டுக்கால் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் மேலே முடியெல்லாம் நல்லா பொசுக்கினதுக்கப்புறமா அந்த கருப்பு அந்த மண் எல்லாமே அது மேலே இருக்கும். அது சுத்தமாக போகிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்காலை எந்த சைஸு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு அம்மியில் அரைச்சி கொடுத்துட்டாங்க. முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு வச்சுட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பவுடர் ஆனதுக்கப்புறமா இதோட இஞ்சி சேர்த்துட்டு பூண்டு கருவேப்பிலை சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லைங்க, 1-2 தட்டி போட்டால் போதும். ஆறேழு சின்ன வெங்காயம் இதோட தட்டி நம்ம ஆட்டுக்கால் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டுட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா வேக விடணும். இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் செய்கிறதுனால ரொம்ப லேட்டாக ஆகுங்க, இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம விறகடுப்பில் நம்ம ஆட்டுக்கால் போட்டுட்டு எந்த ஆயிலும் சேர்க்காமல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதோட நம்ம நசுக்கி வச்சுருந்த அந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 மணி நேரம் போல் வேக வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம தேங்காய், பட்டை, கடல, கிராம்பு, சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் வெந்ததுக்கப்புறமா அதோடய விழுதை இதில் சேர்த்துட்டு அது ஒரு 20 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. ஆட்டுக்கால் சாந்து ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த சூப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். நம்மளும் குடித்தா ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. இதுவே நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் 3/4 கிலோ போல் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு பொருளாக குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 10 விசில் போல் விட்டால் ஆட்டுக்கால் சூப் ரெடி. 3/4 கிலோ ஆட்டுக்கால் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இதில் எடுத்துக்கிறேன். அது கூடவே நான் 3/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 10 பல்லு போல் பூண்டு, அதே சின்ன வெங்காயமும் 10 பல்லு போல் தட்டி எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இதே போல் சின்ன வெங்காயமும் இதோட தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 10 விசில் விடுறப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். கத்தியில் அரிஞ்சிட்டு போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு இதோட சீரகம், மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு 1 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியமான சைஸில் தக்காளி சேர்த்தா போதும், இல்லைனா புளிப்பு அதிகமாகிடும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு 10 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன்.
பத்து விசில் விட்டதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம பெப்பர் சேர்த்துட்டு சூப்பாக குடிச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய காலில் நம்ம அரைச்சி வச்சிருந்த சாந்தை சேர்த்துக்கலாம். சாந்தை அரைக்கிறதுக்காக நான் இங்கே முந்திரி, ஏலக்காய், ஒரு கப் தேங்காய், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ரெண்டே ரெண்டு லவங்கம், இதோட கூட நம்ம கொத்தமல்லி பவுடர் இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதோட சேர்த்து திரும்பவும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இதே மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நிறையா சிறுதானிய ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.